please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. வணக்கம் தமிழ்நாடு தொடர்கிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சென்னை அண்ணா சாலை முதல் ஜெயலலிதா நினைவிடம் வரை பேரணி நடைபெற உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், அண்ணா சாலையில் பேரணிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கட்சி தலைமை அனைத்து தொண்டர்களுக்கும் அனைத்து தொண்டர்களையும் அண்ணா சாலையில் கூட சொல்லியிருக்காங்க. என்னென்ன வகையான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? இயல்பாகவே போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதி, எப்படி தடுக்க போறாங்க? நிச்சயமாக சிம்பி, தமிழகம் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதற்காக அஇஅதிமுக சார்பாக அமைதி ஊர்வலம் நடைபெறும். அதற்காக தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பை கட்சி சார்பாக கடந்த 10 தினங்களுக்கு முன்பாகவே அறிவிப்பு என்பது கூட்டாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே போல முதலமைச்சர் ஆக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலையிலிருந்து அமைதி ஊர்வலம், அதாவது மௌன ஊர்வலமாக தொடங்கி நேராக மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று அங்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். பொதுவாக திராவிட கட்சிகளுடைய மரபு பின்பற்றப்படுகிறது. அதாவது திராவிட இயக்கத்தில் ஒரு தலைவர் இறந்தால், இது மறைந்திருந்தால், அவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படும் பொழுது இது போன்று அமைதி ஊர்வலம் சென்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படும். அந்த வகையில் அஇஅதிமுக சார்பாக மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது. சரியாக 9:30 அளவில் அண்ணா சாலை பகுதிக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் அமைச்சர்கள் வர இருக்கிறார்கள். பிறகு 9:30 அளவில் இங்கிருந்து புறப்படக்கூடிய அவர்கள் நடந்து சென்று தமிழக முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதா அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டு கேட்டது போலவே இது மிக முக்கியமான மையப்பகுதி, குறிப்பாக இதயப்பகுதி என்று சொல்லலாம். அண்ணா சாலையிலே பொதுவாகவே இங்கு வாகன நெரிசல் என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் தற்பொழுது வரை எந்தவித வாகனம் மாற்றமும் மாற்றம் செய்யப்படவில்லை. 9:30 அளவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம், அதாவது சாலை வந்து மாற்றிவிடப்பட இருக்கிறது. ஒரு அரை மணி நேரத்திற்கு இந்த பகுதி முழுவதும் வந்து ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட பாதுகாப்பு ஏற்பாடுக்காக சுமார் 5000 போலீசார் வந்து இன்றைய தினம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சியினரும் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்த வருவதற்கு காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக ஏராளமான போக்குவரத்து காவலர்களும் அதிக அளவில் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிபி அபினேஷ், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முதலாம் ஆண்டு நினைவை ஒட்டி கடற்கரையில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்திற்கு மௌன ஊர்வலம் செல்ல அதிமுகவினர் தயாராகி வருகின்றனர். சரியாக 9:30 அளவில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தலைமையில் இந்த ஊர்வலமானது புறப்பட இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் பற்றியும் விரிவான தகவல்கள் கொடுத்திருக்கீங்க. நன்றி அபினேஷ். சிபி, இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட நினைவு தினம். அரசியல் களத்துல அவர் விட்டு சென்ற இடம்ங்கிறது மிகப்பெரிய வெற்றிடம் அப்படின்னு பல்வேறு தலைவர்களாலும் சொல்லப்படுது. அவ்வளவு ஆளுமை மிக்க, மக்கள் சக்தி மிக்க ஒரு தலைவர். அவருடைய நினைவு நாள்ல அவர் பத்தின சில நெகிழ்ச்சியான தருணங்களையும் நம்ம திரும்பி பார்க்க வேண்டியது இருக்கு. சாமானியர்கிட்ட அவர் எப்படி வந்து அன்பு பாராட்டினார் அப்படிங்கறது அவங்களுடைய குரல்ல நம்ம கேட்க போறோம், பார்க்கலாம். ஜெயலலிதாவின் தெய்வ பக்தி குறித்து பலருக்கும் தெரியும். பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு அவர் அடிக்கடி செல்வதும் வழக்கம். ஆனால் பரிச்சயமே இல்லாத சிறு கோவில்களுக்கும் செல்லும் வழக்கத்தையும் கொண்டவர்தான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. இரும்பு தகரங்களால் ஆன மேற்கூரைகளோடு மிகச்சிறிய கருவறையை கொண்ட இது கோட்டை நாகதேவதை கோயில். சென்னை தலைமைச் செயலகத்தின் வெளியேறும் வாயிலின் முன் அமைந்திருக்கும் இந்த கோயில் அங்கு பணிபுரிபவர்களுக்கும் அங்கு அடிக்கடி வரும் பார்வையாளர்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் இந்த கோவிலுக்கு 1991 ஆண்டிலிருந்தே வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஜெயலலிதா. இந்த கோவிலில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பூசாரியாக இருக்கும் வரதராஜன் ஜெயலலிதா குறித்த சில நினைவுகளை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். 1991 முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல முக்கியமான தினங்களில் இந்த கோவிலுக்கு ஜெயலலிதா வந்துள்ளதாக கூறுகிறார் வரதராஜன். திருவண்ணத்தில் நல்லா கூப்பிட்டு சொல்லுவான், நல்லபடி பண்ணுங்க. ஆடி மாசத்துல 5வது திருவிழா நடக்கும், வெள்ளி சனி ஞாயிறு 3 நல்லா திருவிழா நல்லா பண்ணுங்க. இருந்தாலும் கிழங்கு எனக்கு வந்து காசு கொடுத்து அனுப்புவாங்க. இரவு நேரங்களில் வந்து 92-96 வரைக்கும் அந்த அம்மா சீமா இருக்கும்போது திருவத்தூர் வடிமன் கோயிலுக்கு போவாங்க.
பன்னெண்டு மணிக்கு உச்சக்கால பூஜை அங்கே ஒன்று இப்போ பண்ணுவாங்க. அங்கே போகும்போது இந்த அம்மா வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. முதல்ல பார்த்துட்டு தான் அம்மா திருவத்தூர் அம்மா வீடுங்களுக்கு போவாங்க. கடைசியாக வந்து அம்மா வந்து 21/9/2016 புதன்கிழமை 12:30 ராகுகாலம் முடிஞ்சு அன்றைக்கி வந்து அரசு வீடியோ காமிஸ் மூலிமா ஓப்பன் பண்ணிட்டு வருவாயத்துக்கு இந்த வேன்லாம் ஜீப்பெலாம் கொடுத்துட்டு இங்கே வந்து கரெக்டாக 1:40 1:35 ரூட் அலாட் பண்ணுறாங்க. 1:40 கரெக்டாக கான்வாய் அந்தம்மா வந்து நிற்குது, கூப்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போனாங்க. 2015 சென்னை பெருவெள்ளத்தின் போது உடல்நலக்குறைவால் தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது தன்னை நினைவு கூர்ந்து ஜெயலலிதா உதவி செய்ததை அவர் நெகிழ்ச்சியோடு கூறுகிறார். ஜெயலலிதா கடைசியாக வழிபட்டு சென்றதும் கோட்டை நாகதேவதை கோயில்தான் என்பதையும் அவர் குரல் தழும பதிவு செய்கிறார். மேல்தட்டு மக்கள் வசிக்கும் போயஸ் கார்டன் பகுதியில் நடைபாதை உணவுக் கடையும் டீ கடையும் எப்படி இருக்கிறது என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கும். ஆனால் அந்த கடைகள் அங்கிருந்து அகற்றப்படாமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம்தான் ஜெயலலிதா. 35 போயஸ் கார்டன் பகுதியில் நடைபாதையில் டீ கடை வைத்திருக்கும் மணியிடம் அந்த சுவாரஸ்யமான காரணம் குறித்து கேட்டபோது 1991 முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்றவுடன் முதல்வர் வசிக்கும் பகுதி என்பதால் அங்கிருக்கும் கடைகள் அகற்றப்பட்டதாம். மறுநாள் அந்த பகுதியில் கடைகள் இல்லாததை கண்ட ஜெயலலிதா கடைகள் எங்கே என அதிகாரிகளிடம் கேட்டுள்ளார். அகற்றப்பட்டதாக அதிகாரிகள் கூறியதும் கடைகள் அங்கேயே இருக்கட்டும் என கூறியுள்ளார் ஜெயலலிதா. இதனால் மீண்டும் அங்கு கடைகள் வைக்கப்பட்டதாக கூறுகிறார் மணி. 2002 அம்மா மறுபடியும் முதலமைச்சராக வந்த உடனே கார்ப்பரேஷன் கடை ரிமூவ் பண்ண சொன்னேன். கடை ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அம்மா முதல் நாள் கோட்டைக்கு கையெழுத்து போட போகிற டைமில் அம்மா கேட்டார், ஏன் கடை எடுத்த, எதுக்கு கடை எடுத்தேன்னு கேட்டேன். இந்த மாதிரி போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கடை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டாங்க. உடனே அம்மா திரும்பிற டைமில் கடை அந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாது, இன்றைக்கி தான் பதவி எடுத்திருக்கேன், அதுக்குள்ளே இந்த 2-3 குடும்பம் பட்டினியாக இருக்கணுமா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க அங்கே இருந்து பொழைச்சிட்டு போகணும்னு சொல்லி அம்மா உடனே உத்தரவு விட்டாங்க. ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முந்தைய நாள் தான் அவரை கடைசியாக பார்த்ததாக கூறும் மணி. அதன் பிறகு 75 கழித்து ராஜாஜி மண்டபத்தில் ஜெயலலிதாவின் சடலத்தை பார்த்து கண்ணீர் விட்டதாக கூறுகிறார். ஆம், ஜெயலலிதா என்னும் ஆளுமை குறித்து பிரபலங்கள் நினைவு கூறும் பல்வேறு சம்பவங்கள் இருந்தாலும் சாமானியர்களிடமும் இதுபோல ஜெயலலிதா குறித்த சுவாரஸ்யங்கள் குவிந்திருக்கின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் பிரியன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கழிவறை கட்டும் திட்டத்தில் பெரிய அளவில் மோசடி நடைபெற்று வருவதாக பயனாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம் என்ற முழக்கத்துடன் மத்தியில் ஆட்சி அமைத்த பாஜக அரசு கிராமப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அனைவருக்கும் கழிவறை என்ற திட்டத்தை அமல்படுத்தியது. அதன்படி கழிவறை அமைப்பதற்காக ஒரு வீட்டிற்கு 12,000 ரூபாய் மத்திய அரசு வழங்குகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் முறைகேடு நடைபெறுவதாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராம மக்கள் அதிர்ச்சி புகாரை முன்வைக்கிறார்கள். கரம்பக்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட கணக்கன்காடு ஊராட்சி பகுதியில் சுமார் 250 கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. அதில் மரவம்பட்டி கிராமத்தில் மட்டும் 25 கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. ஆனால் அவை அனைத்தும் தள்ளிவிட்டால் கீழே விழும் நிலையில் உள்ளது. ஒரு கழிவறைக்கு சுமார் 7,000 ரூபாய் மட்டுமே செலவிடப்படுவதாகவும் இதனால் தரமற்ற பொருட்களை கொண்டு கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் பயனாளிகள் கூறுகிறார்கள். 12,000 சார் பில்லு, அவர் கேட்கிறாரு 12,000 தான் உங்களுக்கு பில்லு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நான் அந்த கட்டணம் கிட்ட கேட்டேன். அண்ணா உங்களுக்கு எவ்வளவு இதில் கமிஷன், எங்களுக்கு 7,000 தாம்மா. அப்போ சிம் ஒரு 7,000ங்கும்போது நீங்கள் 5,000 கட்டியிருக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறதுக்கு, சிமெண்டு மணல் எல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்க நாங்கள் தனியாக பணம் கொடுக்கணுமாம்மா சார். அப்போ கேட்டதுக்கு 12,000 கொடுத்து நாங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு பணம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு, மன 12,000 நீங்கள் சொல்கிறீங்களம்மா, அவங்க கொடுக்குறது எங்களுக்கு 7,000 தான், 7,000 தகுந்த மாதிரி தான் நாங்கள் கட்ட முடியும், இவ்வளவு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாலோ பிளாக் கற்களை அடுக்கி வைத்து தகரத்தாலான கதவுகளை பொருத்தி கழிவறைகளாக கணக்கு காட்டியிருக்கிறார்கள் ஒப்பந்ததாரர்கள். அதிலும் கழிவறை கட்ட ஒப்புக்கொண்டால் மட்டுமே 100 வேலை திட்டத்தில் வாய்ப்பளிக்கப்படுவதாகவும் ஊராட்சி அலுவலர்கள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் கிராம மக்கள். நல்ல அறிவிப்பாக இருந்தால் நாங்கள் கட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் 25 வீடு சொல்லியிருக்கிறோம் சார். மத்திய அரசின் திட்டப்படி ஒவ்வொரு கழிவறைக்கும் 3 ஆழத்தில் சிமெண்ட் உரைகளோடு 2 செப்டிக் டேங்குகள் அமைக்க வேண்டும். அதற்காகத்தான் மத்திய அரசு நிதி வழங்குகிறது. ஆனால் மரவம்பட்டியில் 1 ஆழத்தில் வெறும் மண்தரையில் செங்கற்களை அடுக்கி வைத்து செப்டிக் டேங்க் என கணக்கு காட்டப்பட்டுள்ளது. எப்போது இடிந்து விழுமோ என்ற அச்சத்தில் அந்த கழிவறைகளுக்குள் செல்லவே பொதுமக்கள் அச்சப்படுகிறார்கள்.
ஒரே இறக்கி தரோம்னு சொன்னாங்க. உரையெல்லாம் இறக்கலை, சும்மா கல்லை வச்சு ரெண்டு அடியில் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அது இந்த மலைக்கே இடிஞ்சு போச்சு. கட்டி கொடுத்துட்டு கட்ட வந்தவங்க கொத்தனாருக்க சொல்கிறாங்க, சின்ன பிள்ளைகள்லாம் உள்ளுக்கு போக வேண்டாம் வர வேண்டாம்னு சொல்கிறாங்க. நாங்கள் இன்னும் உபயோகப்படுத்தவே இல்லை, அதுக்குள்ளேயுமே மலைக்கெல்லாம் இடிஞ்சு போச்சு. இது எதுக்கு எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க? இந்த மோசடி குறித்து கரம்பக்குடி ஒன்றிய ஆணையர் ஆறுமுகத்திடம் கிராம மக்கள் கேட்டபோது உரிய விசாரணை நடத்தப்படும் என கூறியுள்ளதாக சொல்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தூய்மை இந்தியா படும் பாடு ஜோக்கர் பட பாடலைத்தான் நினைவுக்கு கொண்டு வருகிறது. காயத்ரி, தூய்மை இந்தியான்றது மத்திய அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சாரம். அதில் ஒரு பகுதி அனைவருக்கும் கழிப்பறை. ஆனால் அந்த கழிப்பறை திட்டம் இன்னைக்கு கேலி கூத்தாகியிருக்கு. கட்டமைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. ஆமாம் சிபி, உண்மைதான். இந்த முக்கியமான செய்தியோட இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆர்கே நகரில் வேட்புமனு தாக்கல் செய்யறது நிறைவடைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இனிமேல் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். கண்டிப்பாக இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடைத்தேர்தலில் யார் வந்து வெற்றி பெற போறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பல்வேறு தரப்புல இருந்தாலும், அந்த இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு பிறகாக அரசியல் களம் சூடுபிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். நேற்றோட அந்த வேட்புமனு தாக்கல் நிறைவடைஞ்சிருக்கு. நேத்து கிட்டத்தட்ட வேட்புமனுக்கெல்லாம் வந்து குவிஞ்சிருக்கு, டோக்கன் போட்டு வேட்புமனு தாக்கல் பண்ற அளவுக்கான சூழல் நேற்று ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நேற்று நடந்த நிகழ்வுகளை திருப்பி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அதை பத்தின ஒரு விஷயத்த செய்தியா பார்க்கலாம். ஆர்கே நகரில் வேட்புமனு தாக்கல் நேற்றோடு நிறைவடைந்தது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு 131 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து காலியாக உள்ள ஆர்கே நகர் தொகுதிக்கு டிசம்பர் 21 தேர்தல் நடைபெற்றது. இதுக்காக கடந்த 24 வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. கடைசி நாளான நேற்று நடிகர் விஷால், பாஜக வேட்பாளர் கரு நாகராஜன், எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை பொதுச்செயலாளர் தீபா உள்ளிட்ட 101 பேர் மனு தாக்கல் செய்தனர். சுயேட்சையாக போட்டியிடும் விஷால் வேட்புமனுவில் தன்னிடம் 1.06 கோடி ரூபாய் அசையும் சொத்துக்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தீபா வேட்புமனுவில் சொத்து விவரங்கள், நகைகள் மற்றும் விவசாய நிலங்கள் குறித்த எந்த தகவலையும் குறிப்பிடவில்லை. மொத்தம் 131 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இன்று அவை அனைத்தும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. வேட்புமனுக்களை திரும்பப் பெற 7 கடைசி நாளாகும். அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. காயத்ரி, நடப்பு அரசியல் நிகழ்வுகளோட முக்கியமான தருணங்கள்லாம் நம்ம திருப்பி பார்த்தோம். இப்போ அந்த நடப்பு நிகழ்வுகளை நையாண்டி பண்ண நம்ம நையாண்டி குழு காத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன நையாண்டி பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். என்னப்பா நம்ம வைக்கோ திடீர்னு வெளியே வந்திருக்காரு, ரொம்ப இவ்வளவு நாள் உள்ளன்ட்டு வந்த மாதிரி சொல்றா. அது இல்லப்பா, இவ்வளவு நாள் வராத ஆளு இப்ப இன்னைக்கு மட்டும். அது இப்பதானே எலெக்ஷன் வந்துருக்கே, அதான் என் தலைவர் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்பினா போகும்டா, பனிமலை எரிமலையா வரும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். அது வெளியே வந்தது மட்டும் இல்லாம இப்ப நம்ம டிஎம் கூட திடீர்னு கூட்டணின்னு வர சொல்லியிருக்காருப்பா. அது எங்காலுக்கு இல்லையா, எதிரி எப்படி காலி போனா அவரு கரெக்டா தெரியும். அதுதான் டிஎம் கூட கூட்டணி. திமுங்களம், நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போயே நம்ம பண்ண வீட்டுல வச்சு. சரி வாஜரா. பேயே திமுங்களம் பண்ண வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போயே நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரி வாஜரா. மண்ட கசாயம், தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சு கிளம்பு. விரிசல் வேட்புமணி தாக்கல்னு போல. அப்படியா, எங்க? ஆமா, ஆர்கே நகர்ல நம்ம அண்ணன் வெற்றி வேட்பாளர் விஷால் வேற வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாராமே. ஐயோ, உனக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணது மட்டும் தான் தெரியும். வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு முன்னாடி அந்த விஷயம் தெரியுமா? என்ன என்ன பண்ணாரு? ஐயோ, ஒரே ஸ்டண்ட்பா, ஒரே குதாலு. இந்த சைடு ஃபுல்லா பண்ணுங்க, அந்த சைடு ஃபுல்லா பண்ணுங்க. நடுவுல நம்ம அண்ணன் இறங்கி நடந்து வரா போல. ஒரே மலர் தூவுறாங்க, ஆட்டி எடுக்கிறாங்க, பொட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான்ப்பா ஆர்கே நகர் தொகுதி உள்ள வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. என்ன பொறுத்த வரைக்கும்
ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. இவ்வளவு மாஸ் காமிச்சுனா பிரயோஜனம்? அந்த பக்கம் சேரன் எடுத்து பேட்டில குடுத்துக்கிறாரு. அவர் வந்து வெறும் அறிவிப்புகளுக்காகவும் அறிக்கைகளுக்காகவும் பணத்துக்காகவும் தான் வாழ்றாரு. நாங்க தேசிய கட்சியில இருந்து வருகிறோம், நீங்க நம்ம கட்சியில சேர்ந்துருங்க, அடுத்த முதலமைச்சர் நீங்க தான். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல வழக்கம் போல எப்பவும் நம்ம கடைசியா வந்த தீபாக்கா வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருந்தாங்க. இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார பீரங்கி எங்களின் இதயம் உங்கள் சைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார்.